தொடர் தோல்விகளுக்கு முச்சுப்புள்ளி. மாஸ்டர் பிளானோடு களமிறங்கும் இந்திய அணி, கலக்கத்தில் வெஸ்ட் இண்டீஸ். வாங்க அது என்ன தகவல்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு சவுத் ஆப்பிரிக்கா சென்று 3 டெஸ்ட் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய இந்திய அணி டெஸ்ட் தொடரையும் ஒருநாள் தொடரையும் இழந்தது. அதிலும் குறிப்பாக 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 1 போட்டியில் கூட இந்திய அணி வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணி 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்க உள்ளது. கொரோனா அச்சுறுத்தலின் காரணமாக ஒருநாள் போட்டிகள் அனைத்தும் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்திலும், T20 போட்டிகள் அனைத்தும் கொல்கத்தா இடன் கார்டன் மைதானத்தில் மட்டும் நடைபெறுகிறது. இரு அணிகளும் மோதும் இந்த தொடர் பிப்ரவரி 6ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளில் பங்கு பெறும் இந்திய அணி வீரர்களின் பட்டியலை சமீபத்தில் பிசிசிஐ நிர்வாகம் வெளியிட்டது. இதில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டிகளில் காயம் காரணமாக விலகியிருந்த ஹிட்மேன் ரோஹித் சர்மா மீண்டும் இந்திய அணியில் இணைகிறார். ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளுக்கு ரோஹித் சர்மா கேப்டனாகவும், KL ராகுல் துணை கேப்டனாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டிகளுக்கு விளையாடும் இந்திய அணி வீரர்களின் பட்டியலில் பந்து வீச்சில் பெரும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முன்னணி வீரர்களான பும்ரா, முகமது சமி ஆகியோருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல சுழற்பந்து வீச்சில் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் காயம் காரணமாக அணியிலிருந்து வெளியேறியுள்ளனர். பந்து வீச்சில் சொல்லும்படியாக பார்த்தால் புவனேஷ்குமார் மற்றும் சாகல் இந்த இருவர் மட்டும்தான் அனுபவம் வாய்ந்த முன்னணி வீரர்களாக இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளனர். இந்திய அணியில் பந்து வீச்சை பொறுத்தவரையில் இந்த முறை முற்றிலும் இளம் நட்சத்திர வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தீபக் சாகர், சர்துல் தாகூர், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னோய், பிரதீஷ் கிருஷ்ணா, ஆவேஷ் கான், ஹர்ஷல் பட்டேல் என இளம் வீரர்களின் பட்டாளம் இந்திய அணியில் இடம்பெற்று இருக்கிறார்கள். இதனால் முன்னணி பந்து வீச்சாளர்கள் இல்லாமல் மேற்கிந்திய தீவுகள் அணியை எதிர்கொள்ள தயாராகி வருகிறார் ஹிட்மேன் ரோஹித் சர்மா. மேலும் IPL தொடரில் இளம் வீரர்களை வைத்து வெற்றி பெற்ற அனுபவம் ரோஹித் சர்மாவிற்கு இருக்கிறது. எனவே ரோஹித் சர்மா மீது முழு நம்பிக்கை வைத்து பிசிசிஐ இந்த அதிரடி முடிவில் இறங்கியதாக தெரிகிறது. மேலும் இந்த தொடரில் கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு பிறகு ரோஹித் சர்மாவும் கோலியும் இணைந்து இந்திய அணிக்காக விளையாட உள்ளனர். இவர்கள் இருவரும் சேர்ந்து விளையாடி 10 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக ரோஹித் சர்மா விளையாடுவது மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த முறை ஹிட்மேன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல், ருத்ராஜ் கெய்க்வாட், சிகர் தவான், சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், ரிஷப் பண்ட் என பெரிய பேட்டிங் பட்டாளமே களமிறங்குவதால் கலக்கத்தில் உள்ளது மேற்கிந்திய தீவுகள் அணி. மேலும் 10 மாதங்களுக்கு பிறகு இந்திய அணியில் ரோஹித் சர்மாவும் கோலியும் இணைந்து விளையாடுவது மிகப்பெரிய பலமாக கருதப்படுகிறது. ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி கண்டிப்பாக தொடர் தோல்விகளுக்கு முச்சுப்புள்ளி வைக்கும் என இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை தோற்கடித்து தொடரை கைப்பற்றுமா என்ற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.